கலை படையல். இனம், மொழி, பண்பாடுகளுக்கு ஊடாக கலைகளின் வழி தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் பலம் சேர்க்கும் கலைஞர்களின் பலமாய் உங்கள் மனங்களோடு பேச வருகின்றது கலை படையல். வணக்கம் அவர்களே, மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கலைப்படையல் நிகழ்ச்சியூடாக ஈழத்து ஓவியன் ஒருவனை உங்களோடு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அவர் ஏற்கனவே பலருக்கு அறிமுகமாக இருந்தாலும் தமிழ் மனுஷம் வானொலி ஊடாக எங்களுடைய இணையதளத்தின் ஊடாக பல ஓவியங்களை வரைந்து அறிமுகமாக இருந்தாலும் கூட இன்று நேரடியாக காணொளி வழியாக உங்களோடு நாங்கள் அவரை சங்கமிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஓவியம் சார்ந்து நாங்கள் சில விடயங்களை பார்த்து கொள்ளலாம். ஓவியக்கலை என்பது வரைதல், கூட்டமைத்தல் மற்றும் பிற அழகியல் சார்ந்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கி கடதாசி, துணி, மரம், கண்ணாடி போன்றவற்றால் நிறப்பூச்சுக்களை பயன்படுத்தி வரைபவரின் வெளிப்பாட்டு மற்றும் கருத்தியல் நோக்கங்களை வெளிக்கொணரும் ஒரு கலையாக இந்த ஓவியக்கலை இருக்கின்றது. ஓவியக்கலை பல்வேறு ஆக்கத்திற்கான திறன்களை உருவாக்கி வருகின்றது. பொதுவாக இந்த ஓவியக்கலை கூடாக பல்வேறு மன உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் ஓவியர்கள். குறிப்பாக எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல ஓவியர்கள் எங்களுடைய வழிகளையும் எமது வாழ்வையும் தியாகங்களையும் வீரத்தினையும் ஓவியங்களூடாக தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று உங்களோடு அறிமுகப்படுத்த இருக்கின்ற ஓவியர் கூட எங்கள் வாழ்வு சார்ந்தும் வலிகள் சார்ந்தும் நிறையவே ஓவியங்களை வரைந்திருக்கின்றார். இன்று நாங்கள் இந்த தமிழ்மசம் வானொலி ஊடாக அவரை இந்த ஓவியத்திலே இந்த கலைப்படையில் ஊடாக இணைத்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஓவியர் கோணேஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் கலைப்படையல் நிகழ்ச்சி ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அன்புக்குரிய கோணேஸ் அவர்களே. ஆமாம் கோணேஸ், உங்களை இந்த நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கோணேஸ், ஒரு நன்றி. நானும் இந்த தமிழ் மரசம் வானொலி ஊடாக இணைகிறவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மசத்தினுடைய இணையதளத்தினூடாக பல்வேறு ஓவியங்களை தந்திருக்கின்றீர்கள். பல ஓவியங்கள் எங்களுடைய தளபதிகள், போராளிகள் என்று பலருடைய ஓவியங்களை எமக்காக வரைந்து தந்தீர்கள். உண்மையிலே அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்றது. அந்த ஓவியங்களை பலரும் பலரோடு பகிர்ந்து கொள்வதை நாங்கள் ஆங்காங்கே பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த ஓவியங்கள் மக்களுடைய மனங்களை சென்றடைந்திருக்கின்றதுதான் எங்களால் உணர முடிகின்றது. உண்மையிலே நாங்கள் கூட அந்த ஓவியங்களை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய விடுதலைக்காக வீழ்ந்த அந்த போராளிகளையும் தளபதிகளையும் இந்த ஓவியத்தினூடாக மீண்டும் கொண்டு வருகின்ற போது நாங்கள் அவர்களை மறக்காமல் இருப்பதற்கு என்னும் ஒரு தூண்டுகோலாக இந்த ஓவியம் எங்கள் கண்ணுக்குள்ளே நிழலாடி கொண்டிருக்கின்றது. அருமையான ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அப்படியானால் நாங்கள் முதலிலே இந்த ஓவியம் என்பது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இந்த கலையை எல்லோருக்கும் வந்துவிடாது. ஓவியம் என்பது இலகுவாக எல்லோருக்கும் வந்துவிடாது. அதில் நிறைய பயிற்சி இருக்கின்றது. அதிலே அந்த ஓவியர் தன்னுடைய அந்த மேம்பாடுகளை, தன்னுடைய அந்த விரிவாக்கத்தை ஓவியத்துக்குள்ளால் குவிக்கின்ற ஒன்றாக குவிக்கின்ற போதுதான் அந்த ஓவியத்தினுடைய வெளிப்பாடும் அழகாக வெளிப்படும். அந்த வகையிலே குறிப்பிடுங்கள் கோணேஸ், இந்த ஓவியத்துறையை நீங்கள் வந்தடைவதற்கு எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள், அல்லது என்ன தூண்டுதல்கள் உங்களுக்கு இந்த இருந்தது இந்த ஓவியத்திலே நீங்கள் ஈடுபடுவதற்கு? இப்போ நான் என்ன, இப்போ நீங்கள் சொன்னது தான் எனக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. இப்போ நான் தளபதி மாதிரி போராளிகள் படத்தை வரைஞ்சு கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆரம்பத்தில் 90-92 காலங்களில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அங்கங்கே ரோடு ரோட்டாக அந்த சாந்தி வழிய மாவீரர் படங்கள், போராட்டத்தின் வரலாறுகள் வரைஞ்சிருக்கும். அதை நான் பள்ளிக்கூடம் போய் வரைக்க பார்த்துருக்கிறேன். ஆனால் வரைய தெரியாது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் சின்னதில் சின்ன வயசில் எல்லாரும் வரைகிற மாதிரி தான் நானும் வரைஞ்சினான். பிறகு எனக்கு அந்த ஒரு அஞ்சாம் வகுப்புன்னு நினைக்கிறேன், ஒரு மணியம் ஆசிரியர் என்ற ஒருத்தர் ஒரு தடவை என்ன பாராட்டினார். ஒரு என்னுடைய படம் எல்லாரும் பழமையாக வரைஞ்சிருந்த போது நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கண்ணு மூக்கு வச்சு வரைஞ்சேன். அன்றைக்கு பாராட்டினது எனக்கு அதுதான் முதல் பாராட்டு. அன்றையிலிருந்து நான் வந்து இந்த ஓவியம் வரையணுமன்றது தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்தேன்.
ஆனால் நான் எதிர்காலத்தில் ஓவியன் ஆக வேண்டும் நினைக்கல அந்த நேரம். அதுக்கு பிறகு எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அந்த நேரம் என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை விட நல்லா அந்த அதுக்கு பிறகு பெரிய ஆக்கள் எல்லாம் எனக்கு பிறகு நல்லா வரையக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அதை விட்டு அந்த படித்து பிறகு படிப்பு முடிஞ்சு வேறு வேறு துறைகளில் போனதால் அவர்கள் அதை விட்டுட்டார்கள். நான் அதை தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய இன்றைக்கு இப்போ நான் என்ன அந்த அந்த எங்களோட சாலைகளில் என்ன ஓவியங்களை பார்த்தனோ மாவீரர் தளபதி மாரா அதை இப்போ நான் வரைய தொடங்கியிருக்கிறேன். அதை எனக்கு பெருமை. உண்மையிலே கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு அந்த பல்வேறு ஓவியங்கள் தான் உங்களுக்கு அதை தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது. அதாவது நீங்கள் தெருக்களிலே பார்க்கின்ற ஓவியங்கள், உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த ஓவியங்களை நாங்களும் மாவீரர்கள் வீரச்சாவடைந்தால் அங்கே மிகப்பெரிய ஓவியங்களாக அங்கே மதில்களிலும் அல்லது மிகப்பெரிய துண்டு பிரசுரங்களில் வருகின்ற போது நாங்கள் கூட அதை பார்த்து பார்த்துருக்கின்றோம், அந்த ஓவியங்களை ரசித்திருக்கின்றோம். அந்த அதற்கூடாக அந்த அவர்களுடைய தியாகத்தையும் வழிகளையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். அதுதான் உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது என்பது மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும். மேலே நீங்கள் குறிப்பிடுவது மிக ஒரு உண்மையான செய்திதான் என்று ஓவியமாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், பாடல் ஆசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது பாடல்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த எங்களுடைய இந்த போராட்டம்தான் பல்லாயிரக்கணக்கில் கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றது. அதற்கு அடித்தளம் எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய தேசிய தலைவரால் தீர்க்க தரிசனத்தோடு கட்டியமைக்கப்பட்ட அந்த கலை பண்பாட்டு கழகம், இதுகளால் இவற்றைகளால் உருவாக்கப்பட்ட அத்தனை கலைகளுக்கூடாகவும் ஏராளமான கலைஞர்கள் இந்த உலக பிறப்பெங்கும் பிறந்திருக்கின்றார்கள் என்று வளர்ந்து கொடிகட்டி பறக்கின்றார்கள் பலர். உண்மையிலே நான் உங்களுடைய ஓவியத்தை முகநூலிலே ஒருமுறை பார்த்தபோது தான் உங்களோடு தொடர்புடுக்க வேண்டும் என்று தொடர்பு கொண்டு எங்களுடைய வானொலிக்கு ஓவியத்தை வரைந்து தரும்படி கேட்டவுடன் எந்தவித மாற்று கருத்துமின்றி உடனடியாக கண்டிப்பாக நான் வரைந்து தருகின்றேன் என்று ஒவ்வொரு ஓவியமாக எமக்கு நீங்கள் வரைந்து தந்தது இன்றும் எங்களுடைய இணையதளத்திலே அழகாக ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அந்த அந்த ஓவியங்களை பார்க்கின்ற போது அந்த எங்களுடைய தளபதிகள் போராளிகள் எங்களோடு வாழ்ந்த அந்த அழகான நினைவுகளை கொண்டு வருகின்ற அந்த ஓவியங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய அந்த வீரம் செறிந்த போராட்டம், அவர்களுடைய அந்த தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு எல்லாமே அந்த ஓவியத்துக்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் கலைஞர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தமிழராக இருந்தால் எங்களால் முடிந்த என்னென்ன பணியை எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய கருத்தியலை பலப்படுத்துவதற்காக செய்ய வேண்டுமோ எங்களால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். அதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஓவியத்தினூடாக செய்து வருகின்றீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது கோணேஷ். குறிப்பிடுங்கள் கோணேஷ், இந்த ஒரு ஓவியத்தை வரைவதற்கு எப்படியான முயற்சிகளை கையாள வேண்டிய தேவை இருக்கு? ஒரு புதிதாக ஒரு ஓவியனாக வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் எப்படியான முயற்சிகளை கையாளலாம்? நான் கூட பலமுறை முயற்சி எடுக்கின்றேன், அவ்வளவு அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. ஓவியத்திலே ஓரளவுக்கு வரைய தெரிந்தாலும் அந்த ஒரு முழுமையான ஒரு ஓவியமாக உருவாக்க முடியவில்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்தனி கலைகளாக வருகின்றது. உங்களால் எப்படி அதை ஒரு அழகான ஒரு ஓவியம் என்றால் ஒரு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஓவியத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தால்தான் அது ஓவியமாக வரும். அதற்கு உயிர் இல்லை என்று சொன்னால் ஓவியமாக இருக்க முடியாது. நீங்கள் உயிரோட்டமாக பாருங்கள், உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த புலி கூட உயிரோட்டமாக இருக்கின்றது. நீங்கள் வரைந்த ஓவியம் என்று தான் நினைக்கின்றேன், வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படித்தானே? அதை கூட பார்க்கின்ற போது அப்படியே உயிரோட்டமாக இருக்கின்றது. ஒரு புலி எப்படி தன்னுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றதோ அந்த அந்த காட்சியை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, எப்படி இந்த இந்த உணர்வுகளை கொண்டு வருவதற்கும் உயிரோட்டத்தை கொடுப்பதற்கும் எப்படியான முயற்சிகளை இல்லை எப்படியான விடயங்களை கையாள்கின்றீர்கள்? சின்ன விஷயம் தான், பொறுமை தான். இப்போ ஒரு ஓவியத்தை நாங்கள் பார்க்கும்போது இருக்கிற பிரமிப்பும் அந்த ரசனையும் நாங்கள் வரையும் போது இருக்காது. ஏனென்றால் அது வந்து வராது, அந்த பொறுமையை இழந்துருவோம் நாங்கள். அந்த ஒரு ஓவியனுக்கு தேவையானது முதல் பொறுமை தான். அது கூடுதலாக நாங்கள் பழகும் போது அது இருக்கிறதில்லை. நான் உட்பட சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு நாங்கள் வரைய வரைய அது வந்து சரிபராக வரும்போது சலிப்பு வந்துடும். இப்போ என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்வதாக இருந்தால் என்னுடைய பொறுமை தான், பொறுமைகளும் அந்த தோல்விகளும் தான் அந்த எங்களை வழக்கமன்று நான் நினைக்கிறேன். அது முயற்சி தான், முயற்சி. ஆர்வமும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாராலும் முடியாதுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை, முடியும்ன்றது தான் நான் சொல்லுவேன். இது ஒரு இப்போ அது இந்த காலத்தில் எல்லா வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்களுடைய
நாங்க பழைய காலத்துல ஆசிரியர்கள் இல்லாமல் மற்றது பெயிண்ட் வசதிகள் இல்லாமல் அந்த நமக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருந்த காலம் வேற. இந்த காலத்துல எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு ஆசிரியர் இல்லாம கூட ஓவியம் பழகிறதுக்கான வாய்ப்பு யூடியூப்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால பொறுமைதான் முக்கியம்ன்றது என்னுடைய கருத்து. பொறுமை இருந்தா போதும். மற்றது இப்ப கற்பனைகளை தாண்டி இங்க எல்லாத்துக்குமான தளம் இருக்குது. இப்ப நாங்க ஒரு சின்ன உங்க ஆர்வம் மட்டும் இருந்தா போதும், நாங்க ஒரு நல்ல சிறந்த ஓவியர் ஆயிடலாம். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், நான் வந்து ஓவியன் ஆகின பிறகுதான் முறப்படி படிச்சிருக்கிறேன். நான் ஓவியன் ஆகி ஒரு படத்தை உயிரோட்டமா வரைய தெரிஞ்ச பிறகுதான் நான் முறப்படி ஆசிரியர்களோட தொடர்பு கொண்டு இங்க வெளிநாட்டுக்கு வந்த பிறகுதான் ஒரு 4-5 ஆசிரியர்களோட ஓவியர்களோட தொடர்பு கொண்டு நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு முதல் நான் ஒரு கேள்வி ஞானத்துல ஓவியராயினால் தான் நான் இந்த ஓவியத்தில் எத்தனை வகை இருக்கின்றது கோணேஷ். ஓவியத்தில் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது, நிறைய பெயிண்டுகள் இருக்குது. அந்த விளக்கத்தை தாருங்கள், எத்தனை வகை ஓவியம் இருக்கின்றது, எப்படியான முறைகள் இருக்கின்றது ஓவியத்தை வரைகின்ற போது? ஓவியங்கள் வந்து அதான் சொல்றேன், இப்ப எல்லாம் வரைகிற ஓவியர்களை நான் இன்னும் சந்திக்கல. எல்லா இப்ப என்ன சொல்ற மாடர்ன் ஆர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றது இப்ப நாங்க வந்து போர்ட்ரைட் ஆர்ட், நான் வந்து கூடுதலா ஆக்களை பார்த்து வரைகிறேன், போட்டோ பார்த்து வரைகிறேன். மற்ற இயற்கைகளை மட்டும் வரைகிறவங்க இருப்பாங்க, பென்சில் ஆர்ட் இருக்குது. மற்றது அந்த அப்சராக்கன்னு சொல்லி ஒரு அந்த அது கத்தியால வேலை செய்யற நிறைய வகையான இது. மற்ற கதைகள் சொல்லும் கதைகள் ஓவியங்கள் பார்த்தா கதைகள் சொல்ற ஓவியங்கள் இருக்குது. ஆனா இது எல்லாமே இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புகழேந்தி ஐயா செய்யற ஓவியம் அது கதை சொல்லும். அப்ப எல்லாமே எல்லாரும் செய்வாங்கன்னா இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறை. நான் வந்து எடுத்திருக்கிற துறை வந்து போர்ட்ரைட்னு சொல்லி ஆக்கள் இந்த போட்டோ என்னது பார்த்து வரைகிறது. ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் 4-5 ஆசிரியர்கள் அந்தந்த வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் அவங்களோட தொடர்பு கொண்டு படித்து அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். கூடுதலாக நான் வந்து ஒயில் பெயிண்டில் ஆக்கள் வரைகிறது, மிருக அந்த 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 என்ன சொல்கிறது உயிருள்ளதை வரைகிறத தான் நான் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். பெயிண்டுகளில் வந்து அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. ஆயில் பெயிண்ட்னு இருக்குது, அந்த என்ன தண்ணி பெயிண்ட்டு, தண்ணி பெயிண்ட்லேயே 2-3 வகைகள் இருக்குது. மற்றது பென்சிலாலே, இப்போ ஒரு பென்சிலில் எங்கள்ட்ட ஒரு பென்சிலாலே நாங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி ஒரு படத்தை உயிரோட்டமாக வரைஞ்சிடலாம். இப்போ கலர்கள் கூட தேவையில்லை, ஒரு பென்சில் இருந்தாலே போதும். அதுக்கான முறைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில போவாங்க. காரணம் இப்போ என்ன பொறுத்தவரை நேரம் இல்லை எனக்கு, நான் அதை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நான் வந்து ஓயில் பெயிண்டில் தான் கூடுதலான நேரத்தை செலவு செய்கிறேன். இல்லை இந்த நாங்கள் குடிக்கின்ற கோப்பியில் கூட ஓவியம் வருவதாக சொல்கிறார்கள். அந்த இலை இலை இருக்குல்லோ, இந்த இப்போ எங்கட அந்த இலையில இருந்து இதெல்லாம் பழைய ஓவிய முறைகள். ஆனா இப்போ வந்து இப்போ அந்த இப்போ எல்லாமே செய்யணும் மாட்டேங்க வித்தியாசம் அதெல்லாம் செய்யறான். கோப்பியில வரைகிறது, இலையில வரைகிறது, கண்ணாடியில் வரைகிறது, கண்ணாடியில் வரைவது, கண்ணாடியில் வரைகிறது, அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடும். கண்ணாடியில் கல்லில் வரைகிறது. இப்போ என்ன சொல்கிறது, ஓவியங்கள்ட ஆரம்பமே கரியால் அந்த வேட்டையாட போய் கரியால் வரைஞ்சி அங்கே தான் தொடங்கியிருக்குது. அந்த எரிச்சக பிறகு கறி எடுத்து தான் வரைஞ்சி அங்கேருந்து தான் தொடங்கியிருக்குது. பிறகு சாயங்கள் எல்லாம் இளகுடையால வரைஞ்சது தான். இப்போ நாங்கள் நவீனம் அடைஞ்ச பிறகு திரும்ப அந்த முறைகளை பயன்படுத்தி வித்தியாசமான காட்டுறதுக்காக அதுகள் நடக்குது. ஒரு இது உயிரோட்டம்ன்றது வந்து என்ன 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 பொறுத்தவரையில் ஒயிட் பெயிண்ட்ல வரமன்றது தான் என்னுடைய பார்வை. உயிரோட்டம் அந்த போட்டோ மாதிரியே அது இருக்கும். ஒயிட் பெயிண்ட் தான் அதுக்கு சரியான கலர்னு நான் நினைக்கிறேன். என்னை வரணும்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுவரைக்கும் எத்தனை ஓவியங்களை வரைந்திருக்கின்றீர்கள் கோணேஷ்? நான் வந்து நினைவில்லை சரியா, நிறைய படங்கள் நிறைய போட்டோக்கள் வரைஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பிஸியாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆரம்பத்தில் வரைஞ்ச படங்கள் அந்த நம்ம வரைய தெரியாமல் முறை தெரியாமல் வரைஞ்சி 4 பாராட்டினது இருக்குல்ல ஆரம்ப காலங்களில், நான் சொல்றது 1999, 1998, 1997 அந்த காலங்களில் நான் ஆரம்பத்தில் வரைஞ்சி பாராட்டு பெற்ற அதுகள் தான் எனக்கு அந்த அது இப்போ நினைவில் இருக்கிறது. இப்பவும் கூட நாங்கள் ஒவ்வொரு கிழமையில ஒரு போட்டோ வரைஞ்சி கொடுத்துடுவோம். ஒரு மாசத்துல 4-5 போட்டோ வரைஞ்சி கொடுத்துருவோம். அதுவும் நினைவில் இருக்கிறது இல்லை, நிறைய வரைஞ்சிட்டேன் நான். அனுபவங்கள் நிறைய இருக்குது.
ஆனால் எல்லாம் நினைவில் இருக்கிறது இல்லை. இதுவே இதுவே இப்போ என்ன சொல்கிறது, இது வந்து வரையாட்டா நமக்கு ஏதோ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், சுவைநம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த படம் வரையாமல் இருந்திருந்தா ஒரு மாதம் வரையலைன்னு சொன்னால் அப்படி நான் இருந்ததில்லை. வரையாட்டா நமக்கு வேலைக்கு போய் வந்தாலும் இரவில் ஒரு கொஞ்ச நேரம் படம் வரைஞ்சிருத்தான் படுக்கைக்கு போய் சொல்லும். அதாவது அந்த ஆட தெரிந்த காலம் பாட தெரிந்த வாயும் சும்மா இருக்கான் அந்த மாதிரி, அது வரைய தெரிந்த கையும் வந்து சும்மா இருக்காது. வந்து அது எப்பொழுதோ எழுதுவதாக இருந்தாலும் சரிதான் வரைவதாக இருந்தால் ஏதோ எழுத வேண்டும் போல் இருக்கும், இல்லாவிட்டால் அது ஒரு மனிதர்களே ஒரு சங்கடமாக இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் கோணேஷ் வந்து இப்போ நீங்கள் இது இப்போ இது ஒரு தொழிலாக செய்கிறீர்களா, அல்லது நீங்கள் வேறு தொழில் பார்த்து கொண்டு தான் இந்த ஓவியத்தை தற்பொழுது பொழுதுபோக்காக செய்து வருகின்றீர்களா, அல்லது இப்போ உங்களிடம் யாராவது வந்து ஓவியம் வரைவதற்கு கேட்டால், இப்போ அவர்கள் உதாரணம் பிள்ளைகள் என்ற படமோ அல்லது வெவ்வேறு ஓவியங்கள் கேட்டால் நீங்கள் அதை செய்து கொடுக்கின்றீர்களா, அது அதுக்கான செலவை வாங்கி செய்து கொடுக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் வெறுமனை பொழுதுபோக்காக தான் செய்து வருகின்றீர்களா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி நான் எனக்கா பயன்படுத்திக் கொள்றேன், கொஞ்சம் நேரம் தாராளமாக எடுத்து கொள்ள. இது வந்து இப்ப நான் இங்க வந்து 13 வருஷமா இங்க இருக்கிறேன். வந்த காலத்திலிருந்து இதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வந்து முயற்சி எடுத்து போட்டு பிறகு நான் வந்து இதை சரியா படிக்கணும்ன்றதால நிறைய காலத்தை, ஒரு 10 வருஷத்தை நான் வந்து படிக்கிறதுக்காண்டியே செலவழி செய்து போடுறேன். படி இதை வந்து சரியா முறையா படிக்கணும்ன்றதுக்காண்டி யூரோப்பில் இந்த சில ஆசிரியர்கள், மற்றது அமெரிக்காவில், இந்த பிரேசில், மெக்சிகோ, இந்தியாண்டெல்லாம் நிறைய, பிரித்தானியாண்டெல்லாம் நிறைய அவங்கள தொடர்பு கொண்டு ஆசிரியர்களோட நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட எல்லாம் தொடர்பு கொண்டு நான் படித்து கொண்டு நிறைய அனுபவங்கள் பெற்று இப்போ நான் வந்து இப்போ ஒரு வருஷமாக தான் நான் வந்து இதை தொழிலாக்கி இப்போ நான் வந்து ஒரு 100% ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன். அதில் கிடைக்கிற லீவு நாட்களில் மற்றது நான் வேலையால் வந்து பிறகு இரவு நேரத்தில் நான் வந்து குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறேன், குழந்தைகள் படிக்கிறேன். இப்போ நான் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இப்போ குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன், சூம் கொள்ள சொல்லிக் கொடுக்குறேன், மற்றது பெரியாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பல வகை அந்த சில பேருக்கு இப்போ எங்களை வரைய தெரிஞ்சாக்க செய்து பண்ண தெரியாமல் இருப்பினும், சில பேர் அடிப்படையில் இருந்து நிறைய பேர் அடிப்படையிலேருந்து ஒரு கூட்டிலேருந்து பழ ஒன்று விரும்புகிறார்கள். எல்லாருக்குமான முறைகளை நான் வந்து இப்போ குரூப் குரூப்பாக லீவு நாளில் பகல்லையும் மற்ற வேல நாட்களில் இரவிலையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் அதை தொழிலாக வந்து கூட நான் வந்து இப்போ அங்கே இப்போ நான் இப்போ இன்றைய நிலைமையில் கொஞ்சம் நாட்கள் நேரங்கள் காணாமல் இருக்கிறதால இப்போ வேலை தளத்தில் கதைச்சு அந்த வேலையை கொஞ்சம் குறைச்சி இதில் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் மெருகூட்டுறதா இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நிறைய பிள்ளைகள் வந்து படிக்குது வெளிநாடுகள், பிரான்ஸில், ஜெர்மனில் இருந்தெல்லாம் என்னோட அந்த சூமில் படிக்குது குழந்தைகள். அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு கிடைக்காத வந்து மற்ற பிள்ளைகளுக்கு கிடைச்சி அதை நான் சொல்லிக் கொடுக்கும்போது அது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றது இப்போ நான் வந்து முதல் மாதிரி ஒரு ஒரு குழப்பத்தோடு இல்லாமல் இப்போ தெளிவாக படத்துக்கு இன்னும் இந்த ஒரு இவ்வளவுதான் பெறுமதி, இதுக்கான காசு இவ்வளவுன்னு சொல்லி கதைச்சி நான் அதை தொழிலாக செய்கிறேன். உண்மையிலே கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது கோணேஷ். அதாவது உங்களோடு மட்டும் இந்த ஓவியம் ஓய்ந்து போகாது, எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் அந்த ஓவியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அந்த வகுப்புகளை எடுத்து வருவது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் அப்படித்தான் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை முடிந்தவரை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும், அப்போதுதான் அது தொடர்ந்து நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயம் உங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த புலி ஓவியம் இருக்குந்தானே, அந்த ஓவியம் அளவு ஒரு வரைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு செலவாகும்? நாட்டுக்கு நாடு காசு பெறுமதி வித்தியாசப்படுறதால பல வகையா இருக்கும். இது வந்து இது வந்து வரைகிறதுக்கு வந்து நான் ஒதுக்குற நேரம் தான். நான் வந்து இப்ப ஒரு படத்தை தந்துட்டு சில பேர் இது வரைக்கும் இவ்வளவுதான் என்ற ஒரு முறை இருக்கு. நான் இன்னும் கண்காட்சியா வைக்கிறது இல்லை, அதுக்கான முயற்சிகள் எடுத்து படங்கள் வரைஞ்சு சேர்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய கண்காட்சி இங்க வைக்கிறதா அதுக்கான, அதனால நான் இப்ப வந்து நேரங்களை கூட்டி ஒரு படங்களை வந்து உயிரோட்டமா வரையணும் என்றதுக்கான நிறைய நேரங்கள் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். நான் அந்த நேரத்துக்கான ஒரு விலையை நாங்க சொல்லுவோமா இருந்தா அது பெரிய விலை. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் பிரபலியம் அடையாளத்தாலே என்னால் அந்த விலை சொல்ல முடியல. இப்ப நான் வந்து ஒரு இப்போ நான் சுவிஸில் இருக்கிறதால இங்கே இங்கே உள்ள பிராங்க் பெறுமதிக்கு நான் சொல்லும்போது ஒரு உங்களுக்கு நான் இந்த படம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு படத்தை சொல்லுவோம். ஒரு ஆளை வந்து நாங்கள் வரையும் போது ஒரு முகத்தை வந்து ஒரு 50-40 சென்டிமீட்டர் அளவில் அல்லது ஏ த்ரீ அளவு இருக்கு தானே, ஏ த்ரீ அளவில் செய்யும்போது ஒரு 400
ஃப்ராங்க் காசு நான் இங்கே வாங்குவேன் இங்கே இந்த நாட்டு ஆக்கள்கிட்ட. அதை விட கொஞ்சம் பெருசாக செய்யக்கில் அதுக்கான அது குறிக்கணும். நேரம்ன்றது வந்து நான் நினைக்கிறதான், நான் இந்த இந்த படத்துக்கு இந்த ரேட்டுக்கு நான் வந்து சரியாக செய்து கொடுக்கணும், நான் நேரம் ஒதுக்க படத்தின் அந்த துல்லியம் தெளிவாக வரும். சில நேரங்கள் கருதி இந்த இடத்துக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் அவருக்கு வந்து பிறந்த நாளுக்கு கொடுத்துடணும் என்று சொல்லி அந்த அவை கட்டாயம் வேணும் என்று சொல்லியிருக்கல, கொஞ்சம் நேரங்கள் குறையக்கல அது வித்தியாசங்கள் படும். வாங்குறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் அதுகூட குறைச்சி கொஞ்சம் அந்த நல்ல ரேட்டுக்கு அதைச்சி நல்ல மாதிரி என்னுடைய அந்த உச்சக்கட்ட திறமையை நான் வெளிப்படுத்தணுன்றதில்ல கொஞ்சம் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறேன் நான். மேலே கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்ற கோணே, எங்களுடைய ஈழத்து கலைஞன் ஒரு ஓவியனாக இன்று பல ஓவியங்களை வரைந்து வருவது எமக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, நீங்கள் எங்கள் வானொலிக்கு தொடர்ச்சியாக எந்தவித பணமும் பார்க்காமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த படங்களை வரைந்து தாருங்கள், அது மிகப்பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த இதிலிருந்து நலிவிடாதீர்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு அதை செய்யுங்க, ஏனால் அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கின்றது. அந்த ஓவியங்களுக்கு தொடர்ச்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள் இணையதளத்தில். அடுத்தது வந்து நீங்கள் தாயத்தில் எந்த இடத்தை செய்தீங்க? நாங்கள் அதை ஆரம்பத்திலே அறிமுகத்தை செய்யவில்லை, நிகழ்ச்சியின் நிறைவாகவாது அறிமுகத்தை செய்துவிட்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். கோணேஷ் ரொம்ப பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாரும் முதல் கேள்வி அதை தான் கேட்பாங்க. இது இந்த இந்த நேர்காணல் மூலம் அதுக்கான விடையை சொல்லிடுவோம். நான் வந்து புன்னாலை கட்டுவேன், யாழ்ப்பாண புன்னாலை கட்டுவேன் தான் எங்களுடைய புறப்படம். நாங்கள் 96 இந்த 90 அந்த சூரிய கதிர் 95 சூரிய கதிர் இடப்பெயர்வில் அப்படியே வன்னிக்குள்ளே வந்து வவுனியாவுக்கு வந்துட்டோம். வவுனியாவில் இருந்து வவுனியாவில் தான் என்னுடைய நான் பெயிண்ட் தொட்டது முதல் முதல்ல பெயிண்ட் தொட்டு பென்சிலால் கிரிக்கிறது கலந்து சோக் கலரோட கிரிக்கிறது நான் வவுனியாவில் தான் பெயிண்ட் தொட்டு பரங்கிறினது அங்கே தொடங்கினது. இப்போ 11 வருஷமாக நான் வந்து சுவிஸில் இருக்கிறேன். இப்போ வவுனியா தான் எங்களோட அந்த வவுனியா தான் வதிவிடம் ஆயிருக்குது. நல்லது கோணேஷ், நீங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக எமது நேயர்களோடு எண்ணத்தை நீங்கள் தவறவிட்ட விடயங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நிகழ்ச்சி நிறைவாக நாங்கள் அதை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். கோணேஷ், நான் இதன் மூலம் ஒரு விஷயம் சொல்லணுமெண்டா நான் என்ன சொல்லுவேன் சொன்னால், எனக்கு நான் வந்து ஒரு ஓவியன் ஆகணும் என்று நினைச்சதுக்கு நான் நிறைய முயற்சிகள் எடுத்தனால் எனக்கான ஒரு ஆசிரியர் கிடைக்கவே இல்லை, எனக்கான நிறங்கள் கிடைக்கவில்லை, எனக்கான பெயிண்ட்களோ இது எந்த அந்த பொருட்கள் எதுவுமே கிடைக்கல அந்த அந்த நேரங்களில். 90 நான் சொல்ற 96-97 அந்த காலங்களில் ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்காதாலே எனக்கான காலம் வந்து நான் ஒரு ஓவியன் ஆகிறதுக்கான காலம் வந்து நிறைய எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த அந்த தாகத்தில் இருக்கிற எனக்கா நான் இருந்த தாகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ பெரியாக்களுக்கோ ஆறாக இருந்தாலும் அந்த இப்போ ஓரளவுக்கு படம் வரையணும்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கன்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது, என்னுடைய அந்த கருத்தாக இருக்குது. என்னுடைய தொடர்பு நான் என்னுடைய படங்களை என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இது மாதிரி வரையணும்னு சொன்னால் நான் 100% சொல்லுவேன் என்ன உருவா அப்படி ஒரு ஓவியனை உருவாக்கி தர முடியும். யாராக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து ஜூம் கால் மூலம் வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் படிக்கலாம். முடிஞ்சவரை எனக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கிறேன், ஆவலாக இருக்கிறேன். எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுமன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றது இது இந்த இந்த வாய்ப்பு தந்த மனவன்னைக்கும் இந்த தமிழ் முரசு மாநிலத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல நாங்கள் நேர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம், நேர்களே எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தமிழ் முரசம் தொடர்ச்சியாக எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவித்து வருகின்றது. அந்த வகையிலே கோணேஷ் அவர்களோடு அவர்களுடைய அந்த ஓவிய திறமைகளை உங்களுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தமிழ் முரசத்தோடு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அவர்கள் அந்த அவருடைய அந்த ஓவிய வகுப்பிலே இணைந்து கொண்டு ஓவியங்களை வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவார். நாங்கள் எப்போதும் எங்களுடைய கலைஞர்களுக்கு துணையாக நிற்போம், ஊக்குவிப்பாக நிற்போம் என்று இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு எங்களுடைய கோணேசுக்கு அன்பு கட்டளையாக தொடர்ந்து எங்களுடைய தாயம் சார்ந்த வழிகளையும் தியாகங்களையும் வீரங்களையும் தொடர்ச்சியாக வரையுங்கள். அது மிக முக்கியம். எங்களுடைய
விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு ஆவணப்படுத்தலாக கூட அது இருக்கும். சாதாரண ஒரு ஃபோட்டோவை பார்ப்பதற்கும் ஓவியத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த மேற்கத்திய இனத்தை பொறுத்த மட்டிலே ஓவியத்தை அழகாக ரசிப்பவர்கள். ஆகவே எதை ரசிக்கின்றார்களோ அதற்கூடாக எங்களுடைய தியாகங்களையும் பலிகளையும் எங்களுடைய வரலாறுகளையும் கொண்டு செல்கின்ற போது நிச்சயமாக இன்றொரு காலத்திலே எங்களுடைய நியாயத்தை புரிந்து கொள்வார்கள். அதற்கு உங்களுடைய ஓவியமும் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஓவியம் சார்ந்த கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி கோணேஷ். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே இணைந்து கொள்ளலாம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் கோணேஷ். நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டது கலைப்படையல். இன்றைய கலைப்படையல் நிகழ்ச்சியில் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டவர் எங்களுடைய ஈழத்து ஓவியன் கோணேஷ் அவர்கள். அவருடைய ஓவியங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் தமிழ் முரசத்தினுடைய news.tamilmurasam.com என்ற இணையதளத்துக்கு சென்று ஓவியம் என்ற பகுதியிலே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல நேர்களை மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்வோம். கலை படையல். இனம், மொழி, பண்பாடுகளுக்கு ஊடாக கலைகளின் வழி தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் பலம் சேர்க்கும் கலைஞர்களின் பலமாய் உங்கள் மனங்களோடு பேச வருகின்றது கலை படையல்.